ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அல்ட்ரா கிளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் லேட்டஸ்ட்டாக வெளியாகிருக்க ஒரு கவர்மெண்ட் ஸ்கீம் பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலவசம் மாட்டு கொட்டகை அமைப்பது எப்படி, எவ்வளவு இலவசமாக கிடைக்கும், இதற்கு என்னென்ன தகுதிகள்லாம் வேணும் அப்படிங்கிறத இன்றைக்கி ஃபுல் டீட்டெயிலில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், மத்திய மாநில அரசுகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செஞ்சுட்டு வராங்க அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா நிறைய கவர்மெண்ட் ஸ்கீமெல்லாம் இருக்கும், அது மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் இல்லாமையே இருந்துகிட்ருக்காங்க. நிறைய பேர்த்துக்கு இதெல்லாம் தெரியவே மாட்டேங்குது. பட் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாட்டு கொட்டையை இலவசமாக பெறுவது எப்படி, அது எவ்வளோ மானியம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த திட்டத்தோட பேர் பார்த்திங்க அப்படின்னா மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்தோட பேர். இது மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒவ்வொரு கிராமத்துலேயும் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் எல்லாரும் போயிட்டு இருப்பாங்க. அந்த திட்டத்தோட ஒரு ஒருங்கிணைந்த திட்டம் தான் இந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக உறுதி திட்டம் அப்படிங்கிறது. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஆடு மாடு கொட்டகை அமைக்கிறது இந்த மாதிரி நிறைய கவர்மெண்ட் ஸ்கீமை ஓரியன்ட் பண்ணி தான் இது இருக்குது. ஸோ இதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா என்னென்ன தகுதிகள்லாம் வேணும் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மாடு வளர்ப்பவராக இருக்க வேணும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி ஏற்கனவே அவங்க வந்து மாடு வளர்த்துட்டு வந்திருக்கணும் அப்படிங்கிறாங்க. குறைந்தது பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க 2 மாடாவது வளர்த்துட்டு இருக்கணும் அப்படிங்கிறாங்க. கரண்ட்டில் அவங்க 2 மாடுட்டும் அதுக்கு மேலே வளர்த்துட்ருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதுக்கான ஸ்கீம் பார்த்தீங்க அப்படின்னா மானியம் அப்படிங்கிறது 2 மாடுகளுக்கு பார்த்திங்கன்னா 79,000 ரூபா மதிப்பிலான மாட்டு கொட்டகை வந்து அமைச்சு தராங்க 2 மாடுகள் அப்படின்னா. அதே வந்து அவங்க 10 மாடுகள் அந்த ரேஞ்சில் வளர்க்குறாங்க அப்படின்னா 215,000 ரூபா வந்து மாட்டு கொட்டகை அமைக்கிறதுக்கு தராங்க, சரிங்களா. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா மாட்டு கொட்டகையை ஃபுல்லாகவே அமைச்சு தந்துடுவாங்க. 10 மாடுகளுக்கு எவ்வளவு, நீங்கள் சப்போஸ் 8 மாடுகள் தான் வளர்க்குறீங்க அப்படின்னா அந்த 8 மாடுகளுக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும், மானியம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான். இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா கேஷாக உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க, ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அவங்களா ஷெட்டு போட்டு கொடுத்துருவாங்க, சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில எலிஜிபிலிட்டிலாம் சொல்லியிருக்காங்க. கொட்டகை அமைக்க சொந்த இடம் தான் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டா, சொந்த இடத்துக்கான பட்டா தான் கேட்குறாங்க. கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா அது தனிப்பட்டாவாக இருக்கணும், கூட்டுப்பட்டாவாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. நிலம் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்கள் பேரில் தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. சொந்த நிலமாக இருக்கணும், வாடகைக்கு இந்த மாதிரி குத்தகைக்கெல்லாம் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி நிலத்துக்கு இந்த மாதிரி ஸ்கீம் எல்லாம் தரமாட்டேன் அப்படிங்கிறாங்க. ஸோ அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸில் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு கம்பல்சரி கேட்குறாங்க. ஸோ அது எல்லா இடத்துலையுமே இருக்கும். அதே மாதிரி குடும்ப உறுப்பினர் அட்டை, குடும்ப அட்டை, ரேஷன் கார்டு கேட்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம், அந்த திட்டத்தில் நீங்கள் சேர்ந்துருந்தீங்கன்னா அந்த கார்டு வந்து கேட்குறாங்க, அந்த அட்டை, சரிங்களா. இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மாட்டுப்பால் கணக்கு, சப்போஸ் நீங்கள் வேறு ஏதாவது மாட்டுப்பால் வந்து கொள்முதல் செய்கிறீங்க, ஆவினோ ஆரோக்கியாவோ இந்த மாதிரி கொள்முதல் நிலையத்துக்கு வந்து கொடுத்துட்ருக்கீங்க, ஊற்றிட்டுருக்கீங்க டெய்லி காலையிலே மாலையிலே அப்படின்னா அதுக்கான ஒரு அட்டை இருக்குது உங்ககிட்ட. ஸோ அந்த அட்டையை வந்து இதில் கணக்கு காட்டணும் அப்படிங்கிறாங்க. இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எங்கே விண்ணப்பிக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஊர்லேயே இருக்கக்கூடிய கால்நடை மருந்தகம் போயிட்டு அங்கே வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கிக்கலாம். ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு கூகுள் டிரைவோட லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதிலேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதோடய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கங்க, சரிங்களா. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கால்நடை மருந்தகத்துலேருந்து போயிட்டு வாங்கிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கால்நடை மருத்துவரிடம் கூட அந்த ஃபார்ம் வாங்கிக்கலாம். ஸோ உங்களுக்கு 2 இடத்துலையுமே வந்து ஃபார்ம் கிடைக்கல, அங்கே போக முடியல அப்படின்னா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பார்த்திங்க அப்படின்னா கால்நடை பராமரிப்புத்துறை அப்படின்னு ஒன்று இருக்குது, அங்கே போயிட்டு கூட நீங்கள் அந்த ஃபார்ம் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற மாட்டுக்கு பக்கத்தில் நின்று ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட எத்தனை மாடு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு சான்றிதழ் வாங்கணும். அந்த சான்றிதழ் யார்கிட்ட வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் கால்நடை மருத்துவத்துறையில் இருந்து கவர்மெண்ட் ஆஃபீஸர் இருப்பாங்க. ஸோ அவங்கள கூட்டிகிட்டு வந்து எத்தனை மாடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு எடுத்து அந்த கணக்கை வந்து நம்ம தரணும் அப்படிங்கிறாங்க. ஸோ விண்ணப்பத்தை நம்ம முழுமையாக பூர்த்தி செஞ்சுட்டு பார்த்தீங்கன்னா கிராம பஞ்சாயத்து அலுவலரிடம் தரணும் அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட கால்நடை மருத்துவ மையம் இருக்கும், ஸோ நீங்கள் அங்கே போயிட்டு கூட கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இலவசமான ஸ்கீம். இந்த இலவசமான ஸ்கீமை பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கிங்க. யூஸ் பண்ணாமல் நிறைய பேர் அவேர்னஸ் இல்லாமல் விட்டுறாங்க. இது கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு விவசாயியாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இது நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா 10 மாடுகள் வளர்க்குறீங்க அப்படின்னா 215,000 ரூபா வரைக்கும் மானியமாக தராங்க. இதுவும் பார்த்திங்க அப்படின்னா இலவசமாகவே தராங்க. ஸோ மானியங்கிறத விட அவங்களே வந்து கவர்மெண்ட்டே ஃபுல் செட்டையும் போட்டு தந்துடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் பூர்த்தி செஞ்ச விண்ணப்பத்தை நீங்கள் உங்களோட கிராமத்திலேயே கூட கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அதை அப்படி இல்லாத பட்சத்தில்
துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் அல்லது ஊராட்சி செயலாளர் அல்லது ஆவின்துறை ஆய்வாளர்கள் மற்றும் கால்நடைத்துறை ஆய்வாளர்கள் ஆகியோர் கொண்ட குழு வந்து விண்ணப்பித்த விவசாயிகள் இருப்பிடத்திற்கு சென்று கால்நடைகளை அங்கே வளர்த்துட்டு வராங்களா, வீட்டருகே கொட்டையை அமைக்க போதிய சொந்த நிலம் இருக்குதா அப்படின்னுலாம் பார்த்துட்டு ஆய்வு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தகுதியானவர்களோட பட்டியலை வந்து தயாரித்து அது வித்தின் 10-15 டேஸ்லேயே கொடுத்துருவாங்க. மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அனுப்பி நிர்வாகம் அனுமதி பெற்றுருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொட்டைக்கு போடுற வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அது 15 நாளுக்குள்ளேயே கொட்டகையும் போட்டுருவாங்க அப்படின்னு கவர்மெண்ட் சொல்கிறாங்க. இது இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து 2022 ஜனவரியில் இப்போது வெளியிட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஒவ்வொரு கிராம விவசாயிகளும் வந்து இதை பயன்பெற்றிருக்கேன். கண்டிப்பாக வந்து இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த நியூஸ் பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். பாய், டேக் கேர்.